இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 நாளாகமும் 16:34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியில் கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. இது எல்லாவற்றுக்கும் இடையிலையும் தேவனுக்கு நன்றி சொல்லும்படி நாம் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். எதன் மீது நம்ம கவனத்தை பதிக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும். ஒன்று, நம்முடைய பிரச்சனைகளின் மீது நாம் நமது கவனத்தை பதிக்கலாம், அல்லது தேவன் மீது, அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறதன் மீது நம்முடைய கவனத்தை பதிக்கலாம். சரி, நீங்கள் எதன் மீது கவனத்தை வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிங்க. ஆனால் இதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இனிமே அமைய போகுது. நீங்கள் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை பெறணுமா, இல்லை இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணுமா அப்படிங்கிறத இந்த தீர்மானம் தான் முடிவு செய்யுது. நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியிலையும் தேவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதன் மேலே உங்கள் கவனத்தை பதிச்சிங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் இருக்கும், பிரச்சனைங்கிறது இல்லாமையே போயிடும். ஆனால் நம்ம பிரச்சனை மீது கண்களை பதித்தோம் அப்படின்னா, அதையே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோன்னா, அதையே நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக மாறிடும். அவர் இப்போ உங்களுக்கு செஞ்சிருக்கிற விஷயங்களுக்காக மட்டும் நீங்கள் நன்றி சொல்லலை, இனி உங்களுக்கு செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அவர் உங்களுக்கு வழிவாசல்களை திறப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. அவர் உங்களை பெருக செய்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான நபர்களை கொண்டு வருகிறாரு, அதற்காக நீங்கள் அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. இனி வரப்போகிற நன்மைகளுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும்போது அது மெய்யாகவே நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு சமமாக இருக்குது. அவர் உங்களுக்கு நன்மையை செய்வாருங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பும்போது உங்கள் விசுவாசம் இன்னும் அதிகமாகுது. உண்மையில் நீங்கள் அதைத்தான் செய்கிறீங்க. தேவனே, நீர் நல்லவர் என்பதை நான் அவ்வளவு நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் அவ்வளவு நிச்சயமாக அறிஞ்சிருக்கிறேன். நாளைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளுக்கு நீங்கள் இப்போவே அவருக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய விசுவாசத்தை காட்டுது. அவரை உயர்த்தி துதித்து கொண்டே இருங்க. அப்போது உங்களுக்காக அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நின்று கொண்டு பார்ப்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அப்பா அந்த மெசேஜ், நன்றி சொல்கிற மெசேஜாக மாறும்படி அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி. ஆமேன். இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலப்பா நீங்கள் செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமாப்பா. ஆமேன். உமை துதித்து கொண்டே இருக்கிறோம் இயேசப்பா. நாங்கள் எடுக்கிற தீர்மானம் அப்பா, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமை துதித்து கொண்டே இருக்க போகிறோம் இயேசப்பா. ஆமேன். இன்னொரு நாளை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாளைக்கு தரப்போகிறீங்க இயேசப்பா. ஆமேன். அதற்கு உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பதை
அமேன். இந்த பிள்ளைகள் பார்க்கும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்குங்கிறதை அந்த பிள்ளைகள் பார்க்கணும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. உணரணும் ஏசப்பா. மற்ற உலக பிரகாரமான பிள்ளைகளை பார்க்கும்போது அப்பா நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் தேவன் என்னை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று இந்த பிள்ளைகள் சொல்லும்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு செய்ய போகும் ஒவ்வொரு நன்மையானாலும் அப்பா உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறதுப்பா. அப்பா நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற நன்மை அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதுப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அமேன். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது பேர் பேராக ஆசீர்வதிக்கப்படுகிறமைக்காய் நன்றியப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. அமேன். அவர் நல்லவர். அமேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் நல்லவர். யோபு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தான். எல்லாவற்றையும் இழந்தான். சொத்து, சுகம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய சுகத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து அவன் இருக்கும்போது தான் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. அமேன். அவ்வளத்தையும் இழந்தாலும் தேவனை பார்த்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்கிறான். அமேன். மீட்பர் அப்படின்னா என்ன? அமேன். இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவனை மீட்டெடுத்து ரெண்டு மடங்காக திருப்பி கொடுக்க வல்லவர் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அவன் வாழ்க்கையில் அதை அனுபவித்தான். அமேன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சின்ன பிரச்சனையை பார்க்கறதுக்குள்ளே துவண்டு போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், உட்காந்து அழுகிறோம். வேறு எந்த காரியங்களையும் செய்யாமல் அதையே நினச்சி நினச்சி புலம்பி மற்றவங்கக்கிட்டேயும் அதையே சொல்லி 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 அந்த நாள் முழுவதையும் அந்த வாரம் முழுவதையும் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அமேன், அதுக்கு நடுவில் தேவன் உங்களுக்கு செய்த ஒரு நன்மைக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்க. அமேன். அவர் மாத்திரம் நம்மளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும்? நம்ம எத்தனை தடவை தேவன் நம்மளை கை தூக்கி விட்டுருக்கிறாரு, எத்தனை நேரம் நம்மளை குனிந்து தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்ல எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அமேன். எத்தனையோ காரியங்களில் நமக்காக அவர் யுத்தம் செஞ்சுருக்கிறாரு. இப்போ இருக்கிற பிரச்சனையை மட்டும் கண் முன்னாடி வச்சு பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் மறைஞ்சிருது. ஆனால் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினச்சி நன்றி செலுத்துங்க. அமேன். அந்த பிரச்சனை அப்படியே உங்களை விட்டு தூரமாகிறோம். நீங்கள் அவருடைய நன்மைகளை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வைக்கும்போது இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு தூரம் போயிடும். இன்னும் அதிக அதிகமான நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்வார். அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கவனம் முழுவதும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான காரணங்களை தேடுவதில் இருக்கணும். அவர் எனக்கு புதிய நாளை கொடுத்துருக்கிறார், அதற்காக நன்றி. இந்த தேசத்தை கொடுத்துருக்கிறார், அதற்காக நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கொடுத்துருக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல எனக்கு அப்பா தயவு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. அமேன். பிள்ளைகளுடைய வேலைக்காக, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, இப்படி எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லலாம். அமேன். அதை விட்டுட்டு ஏதோ இந்த லேசாக மாறிவிடும் சின்ன உபத்திரவத்தை நினச்சி, இந்த சின்ன கஷ்டத்தை நினச்சி, அதையே திரும்ப 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 யோசித்து சோர்வடைகிறதுக்கு பதிலாக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இதே சூழ்நிலையில் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி யோசித்து பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை செஞ்சுருப்பிறாரு. இன்னும் அதிகமான நன்மைகளை எதிர்காலத்தில் நீங்கள் பெறணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. அவர் பார்ப்பார் என் பிள்ளை என் மேலே எவ்வளவு விசுவாசமாக எனக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்குன்னு சொல்லி அப்படியே உங்களை மார்பில் சாய்ந்து படுக்க வச்சிருப்பார். அமேன். உங்களுடைய கரங்களை அவருடைய கரங்களோடு இணைத்து கொள்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் நெருப்பின் மத்தியில் போகும்போதும், குகைக்குள்ளே போடப்படும் போதும், தண்ணீரில் நடக்கும்போதும் அவர் உங்கள் கூட இருப்பார்.
அவர் தோல் மேலே உங்களை வச்சுக்குவார். அம்மேன். உங்கள் கால் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அம்மேன். உங்களை எந்த சத்ருவும் மேற்கொள்ளாதபடிக்கு அதிகமான வல்லமையும் பலத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்கள் கூட இருக்கிறத பார்க்கும்போது சத்ரு ஓட்டம் பிடிச்சிடுவான். அவன் வந்து நின்று கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லார காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவன் மா பெரியவர். ஆமேன். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால சாத்தானின் எந்த கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமேன். நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த செலுத்த உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை டெய்லி தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வைங்க. அம்மேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நேரங்களில் இதை அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவருக்கு நன்றி செலுத்துங்க, துதிங்க, உட்காருங்க. ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் உட்கார்ந்து நன்றி மட்டும் செலுத்திக்கிட்டே இருங்க. தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை காணாமல் ஆக்குவார். ஆமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. இன்றைக்கு அப்பா அவங்கள ஹர்ட் பண்ணதை நினச்சி நினச்சி அழுது கண்ணீர் வடிச்சிட்ருக்குறாங்கப்பா. இன்றைக்கி அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனையை நினச்சி, அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினச்சி, வேலை பார்க்குற இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை குறித்து இன்னும் அழுதுகிட்டே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஏசப்பா. ஆமேன். இதற்கு முன்னாடி அப்பா, இதற்கு பின்னாடி நீங்கள் செய்ய போகிற நன்மைகளை குறித்து அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கவனம் மாறணும் ஏசப்பா. நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கிற தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும் ஏசப்பா. எங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் உமக்கு நன்றி செலுத்துபவர்களாக நாங்கள் மாறணும்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த ஜனங்கள் அப்பா உமே மாத்திரம் நம்பி இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்குறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டதுக்கப்புறம் அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரணும் ஏசப்பா. ஆமேன். சாட்சி சொல்லணும் ஏசப்பா. ஆமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.